ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்ரினிச்சியம் சேனல். இந்த வீடியோவில் கேப்சா டைப்பர்ஸ் பேமெண்ட் டீடெயில்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் டீடெயில்ஸும் பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து செல்ஃபி ஏர்னிங் ஆப்பான பாக்கெட் மணி, இந்த ஆப் பார்த்திங்கன்னா 1 இயர் ஆனால் அதுக்கு மேலே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு டீடெயில்ஸும் பார்க்க போகிறோம் வித் பேமெண்ட் ப்ரூஃபோட. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கிவ்வே கண்டெஸ்ட், அடுத்த வீடியோக்கான கிவ்வே கண்டெஸ்ட் வேர்டு இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் இல்லை நடுவில் இல்லை எண்டிங்கில் எப்படினாலும் சொல்லப்படும். அது என்ன வேர்டும் கேட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அது இங்கிலீஷில் இருக்கலாம் இல்லை தங்கிலீஷில் இருக்கலாம், வித் ஸ்பெல்லிங் கூட சொல்லப்படும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேப்சா டைப்பர்ஸ் பற்றி நம்ம தெளிவாக பார்த்துவோம். கேப்சா டைப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா முந்தில எல்லாருக்கும் பேமெண்ட் சூப்பராக வந்து ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாமல் செம்மையாக ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. பெரிய அமௌண்ட் இன்னும் ஏர்ன் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட் டைம் மட்டும் ஒரு 1 hour 2 hour ஒர்க் பண்ணி அதுலேருந்து பார்ட் டைம் கூட மணி எடுத்திருந்தாங்க. இப்போ அது கூட இல்லாமல் ஐடியெலாம் பேண்ட் ஆகுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் பண்ணுறதுனால தான். இது வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன், அதில் என் ஐடியும் பேண்ட் ஆச்சு, சுத்தமாக பேண்ட் ஆயிடுச்சு. நல்ல வேலை நான் பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி ஐடி தான் க்ரியேட் பண்ணேன், அது டம்மி ஐடியில் கூட நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணது வந்து எனக்கு ஐடி பேண்ட் ஆகுது, நல்லதாக போச்சு. நோ ப்ராப்ளம், அது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி நீங்களும் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ கேப்சர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபேக் விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ அவர் வந்து நார்த் இந்தியன் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அவருக்கு தமிழ் தெரியல, அவர் வந்து ஃபுல்லாகவே ஹிந்தி இல்லை இங்கிலீஷில் தான் பேசுகிற மாதிரி இருந்தது. ஸோ நான் அவர் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை பார்த்துட்டு இந்த மாதிரி ஆட்டோ கேப்சர் ரன் பண்ணி அவர் வீடியோ எடுத்திருந்தார். ஸோ நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி கொடுக்குறாரு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்ராக்ட் ஆனால் எப்படி அட்ராக்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா கமெண்ட்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. வியூஸ் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 வியூஸ் தான் இருந்தது. ஆனால் அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டாக கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா ப்ரோ நீங்கள் கொடுத்த அவர் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க அப்படினா நீங்கள் கொடுத்த ஐடியா வந்து சூப்பர், ஆட்டோ கேப்சர் வந்து சூப்பர், அட்ராக்டாக இருக்குது, நான் நல்லா ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ்லாம் போட்டாங்க நிறைய பேர். எனக்கு என்ன டவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது வந்து அவரே வேற ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அவரே கமெண்ட்டராக அது கமெண்ட் பண்ணிப்பாரோ அப்படின்னு தோணுது. ஸோ இது அதை பார்த்துட்டு தான் அட்ராக்ட் ஆகும், ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பார்த்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அது மாதிரி நான் பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டு நான் என்ன பண்ணேன்னா எனக்கும் இதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் யாருமே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கேப்சா டைப்பர்ஸில் ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு வேறு இதில் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆட்டோ கேப்சா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுக்காக நான் வந்து ஆட்டோ கேப்சா அவர்கிட்ட கேட்டுறேன். ஸோ அவர் என்ன பண்ணார், நீங்கள் வந்து எனக்கு மெயிலில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னாரு. உடனே அவர் கொடுத்த மெயில் அடிக்கி மெசேஜ் பண்ணேன். மெசேஜ் பண்ண ஒரு 1/2 hour 1 hour மறுபடியும் ரிப்ளை பண்ணார். ரிப்ளை பண்ணும்போது என்ன ரிப்ளை பண்ணார்னா இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் என்கிட்ட இருக்குது, பேஸா நெட் ஸ்க்ரில்லு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் நீங்கள் எனக்கு பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ கேப்சர் நான் தந்துடுவேன். என்ன சொல்லி போட்டிருந்தார் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒன்று வந்து $50 இன்னொன்று பார்த்தீங்கன்னா $10. $50 பே பண்ணிங்கன்னா நிறையா 2 கேப்சா, கேப்சா டைப்பஸ் மெகா டைப்பஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆட்டோ கேப்சர் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன், உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இல்லை எனக்கு கேப்சா டைப்பஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா அதுக்கு $10 பே பண்ணுங்கள் அப்படின்னாரு. சரி நான் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த பேமெண்ட் எப்படி பே பண்ணுறதுனால பே பண்ண முடியாது, வேறு ஏதாவது ஆப்ஷன் தான் சொல்லுங்கன்னாரு. ஒன்றே ஒன்று பண்ணாரு, இந்த கேப்சா டைப்பர்ஸ்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், சாரி கேப்சா டைப்பர்ஸில் 2 கேப்சாலேருந்து நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னாரு. எனக்கு 2 கேப்சாலாம் அமௌண்ட் இருக்கல, ஸோ அதை என்ன பண்ணேன் அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து அனுப்ப சொன்னார், ஸ்னாப்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்டேன். உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hour எனக்கு அனுப்பிச்சி விட்டார் அந்த ஆட்டோ கேப்சா சாஃப்ட்வேர், எனக்கு அனுப்பிச்சி விட்டார். அதை அனுப்பிச்சபுறம் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணேன் ஒரு 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. 1 weekல் பார்த்தீங்கன்னா ஐடி சுத்தமாக பேண்ட் ஆகிடுச்சு. என்ன பேண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஐடி பேண்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன். நம்ம கேப்சா டைப்பர்ஸில் அட்மின் ஐடியும் ஒர்க் பண்ணுறோம், யூசர் ஐடின்னு இருக்குது. அட்மின் ஐடி ஒர்க் பண்ணுறது கிடையாது, அட்மின் ஐடின்றது நம்ம பேமெண்ட்டு கேஷ் ரெடியும் பண்ணுறதுக்கு, அடுத்த பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு, இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அந்த அட்மின் ஐடி. அந்த ஐடியை பேண்ட் ஆகிடுச்சு, ஒர்க்கர் ஐடிலாம் பேண்ட் ஆகல, அட்மின் ஐடியே எனக்கு பேண்ட் ஆகிடுச்சு கேப்சா டைப்பர்ஸ்லேருந்து. என்ன அப்படி எதனால் அப்படி ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ கேப்சர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு மெசேஜ்லாம் எதுவுமே அனுப்பலை, தப்புன்னு அவங்க ஐடி பேன் பண்ணிட்டாங்க. மிஸ்யூஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்சா டைப்பர்ஸே பேன் பண்ணுவாங்க. நல்ல வேலை நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்கிட்ட டம்மி அக்கௌண்ட் இருந்து அதை தான் நான் வந்து இது யூஸ் பண்ணேன், அதனால் எனக்கு அது அந்த இது ஐடி வந்து பேண்ட் ஆகிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், அது ஒரு பிரச்சனை இல்லை. இது மாதிரி நீங்களும் உங்களுக்கும் ஆகிடக்கூடாது அப்படின்றக்காக சொல்ல வரேன். இந்த மாதிரி யாராவது $10, $5, $50 அந்த மாதிரி சொல்லி யாராவது உங்கள்கிட்ட ஆட்டோ கேப்சா இருக்குது அப்படி சொன்னாங்கன்னா அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க, சான்ஸே இல்லை, ஆட்டோ கேப்சாவே கிடையவே கிடையாது. ஆட்டோ கேப்சான்றது அந்த கம்பெனி அதாவது அந்த வெப்சைட்லேயே அவங்க அதை அவங்க அலோவ் பண்ணுறது மட்டும்தான் அது ஆட்டோ கேப்சா, வேறு யாரும் தேர்ட் பார்ட்டி இது பண்ணவே முடியாது. எல்லா இதுலையும் பார்த்துருப்பீங்க, எல்லா வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப் வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் நாட் அலவுடுன்னு ஒரு மெயினான ஒரு மெசேஜ் பார்த்துருப்பீங்க. ஸோ தயவு சேர்ந்து யாருமே தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரி சாஃப்ட்வேர் அதை வந்து ரெடியே பண்ணாதீங்க. இவர் வந்து அம்சர் பார்த்தீங்கன்னா அம்சர் பார்த்தீங்கன்னா நான் உடனே அந்த சாஃப்ட்வேரை எப்படி ரெடி பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் தான்
ஒன்று நோட் பேடு ஓப்பன் பண்ணி வச்சுக்க சொன்னார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த சாஃப்ட்வேரை ஆன் பண்ணி வச்சுக்க சொன்னார். அடுத்ததான் என்ன பண்ணனா, நம்ம வெய் சாஃப்ட்வேர் இருக்குது தெரியுமா, வெய் சாஃப்ட்வேர்ன்றது அது வந்து கேப்சர் டைப்பர்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த வெய் சாஃப்ட்வேரில் கேப்சர் டைப்பர்ஸ் ஐடியெல்லாம் லாகின் பண்ணி வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணா அப்படின்னா, அந்த நோட் பேடில் மட்டும் நோ இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ண சொன்னார். ஒரே ஒரு வேர்டு மட்டும், நோ இமேஜ், நோ இமேஜஸ் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள், ஒரு ஒரே ஒரு இதை மட்டும் டைப் பண்ணி வைங்க, லைன் மட்டும் டைப் பண்ணுங்க அப்படின்னாரு. டைப் பண்ண நோட்டு டைப் பண்ண நோட் பேடில் டைப் பண்ணிவிட்டு, இந்த ஆட்டோ கேப்சர் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அவர் கொடுத்த அந்த ஆட்டோ கேப்சர் சாஃப்ட்வேரை ப்ளே பட்டனை கிளிக் பண்ண சொன்னார். அடுத்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னால் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சொன்னார். நோட் பேடை அதாவது ஒரே ஸ்க்ரீனில், நோட் பேடு ஒரு ஸ்க்ரீன் ஒரு பக்கம், அந்த சாஃப்ட்வேர் ஒரு பக்கம், அடுத்த பார்த்திங்கன்னா இந்த வெய் சாஃப்ட்வேர் நம்ம கேப்சர் டைப் சாஃப்ட்வேர் இருக்குல்ல அதை ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி வைங்க சொன்னார். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கேப்சர் டைப்பர்ஸை லாகின்லாம் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் ஒர்க்குன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஆட்டோ கேப்சர் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா அதை ஸ்டார்ட்டுன்னு கொடுங்க. சும்மா டக் 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 டக்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது. என்ன அடிச்சிருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்பிட்டேன் ஒருவேளை ஆட்டோ கேப்சர் சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்து டைப் பண்ண போதுக்கோ அப்படின்னு நினச்சி நான் டைப் பண்ணுமோன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அது வந்து என்னாச்சுன்னா, இந்த இமேஜ் வர்றதுக்குள்ளே டக்கு டக் 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 நம்ம டைப் பண்ணுறதே பார்க்க முடியாது. அதுக்குள்ள டக் 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 டக்னு டைப் பண்ணிட்டு போயிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம், நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து, அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நைட்டு 12 மணிலேருந்து விடியக்காலில் 3 மணி வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 12:10 ட்ரை பண்ணேன். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன், டக் டக் டக்குன்னு டைப் பண்ணிட்டு இருந்திருக்கிறது 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் நல்லாவே செம்ம ஸ்பீடாக போச்சு. கிட்டத்தட்ட எத்தனை இமேஜஸ் டைப் பண்ணிச்சு, கிட்டத்தட்ட 8000-7000 இமேஜஸ் நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்பீடு, சம ஸ்பீடு. ஏன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் ஸ்லோவாகிடும், திடீர்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் சல்லுன்னு வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடிச்சது. ஓகே, மணி என் அக்கௌண்ட்டில் நல்லா ஆட் ஆகிடுச்சு, அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நடுராத்திரி 3:30 இருக்கும், அமௌண்ட் ஆட் ஆகிடுமே. ஓகே, அவர் என்ன சொன்னார்னா 3 மணி கூட க்ளோஸ் பண்ண சொன்னார்ல, 3 மணிக்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மேனுவலாக ஒர்க் பண்ணிட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, 3:30 பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா அது ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $5-5.5 கிட்ட இருந்தது. அப்பா, நம்ம லைஃப்பில் செட்டில் நினச்சிட்டு நான் உட்காந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நைட்டும் மறுபடியும் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணேன், அதுவும் ஒர்க் ஆச்சு, அப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்த நாள் 3rd நாள் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஓப்பனே ஆகலை. ஏன் ஓப்பன் ஆகலைனா அது வந்து ஐடியெலாம் ஓப்பன் ஆச்சு, ஒர்க் ஆச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, பிளாங்காகவே இருந்தது, அடிக்கவே இல்லை, இமேஜும் வரல, இது ஆட்டோ கேப்சரும் ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகலைன்னா அது வந்து அப்படியே தான் இருக்குது, ஏன்னா அது வந்தால் தானே அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இமேஜே வரலை. ஸோ சரி, ஏதாவது ஃப்ளோ இருக்காது போதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். 4th நாள், 5th நாள், 6th நாள் ஒரு வாரம் பார்த்தேன், ஒன்றுமே வரவே இல்லை. 7th நாள் பார்த்தேன், ஐடி பேண்டு, லாகினே பண்ண முடில, யூசர் ஐடியும் போட முடில, பாஸ்வேர்டும் போட முடில. இதில் நான் எதில் சொல்கிறேன், ஒர்க்கர் ஐடி கிடையாது, நம்ம வெப்சைட் கேப்சர் டைப்பர்ஸ் வெப்சைட் இருக்குல்ல, அந்த கேப்சர் டைப்பர்ஸில் வெப்சைட்டில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டால் லாகினே ஆகலை, சுத்தமாக ஐடி காலி, பர்மனெண்ட்டாக பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க மெசேஜும் அனுப்பலை, எதுவுமே பண்ணலை, மெயில் ஐடிக்கும் நான் சப்மிட் பண்ணி பார்த்தேன், எதுவுமே வரல. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வர இப்போ வர 2-3 பேர் சொல்லிட்டுருக்காங்க, இந்த மாதிரி பேமெண்ட்லாம் நான் ரெடியும் பண்ணி 15 நாள் ஆச்சு, எனக்கு பேமெண்ட்டே வரல அப்படின்னு. ஒரு சில பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மாதம் ஆச்சு ப்ரோ, இன்னும் பேமெண்ட்டே வரல, என் சைடில் ப்ராப்ளமா இல்லை அவங்க சைடில் ப்ராப்ளமா அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு வேளை கேப்சர் டைப்பர்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா என்னென்னு அப்படின்னு தெரியல, அது மட்டும் தெரிய சரியான ரீசன் தெரில, அதை மட்டும் நான் கரெக்டாக விசாரிச்சு நான் அவங்க சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு ஆட்டோ கேப்சா தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க, வேலைக்கே ஆகாது. ஏன்னா ஏற்கனவே ஜாபே இல்லை, இதில் நம்ம இது வேறு பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான் காலி, இருக்கிறதும் போயிடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதை ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம ஆப்பை பார்த்தா டீட்டெயில் பார்ப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னா பாக்கெட் மணி ஆப், இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் 1 இயர் அதுக்கு மேலே ஒர்க் ஆகிட்டுருக்கு, இன்னமும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தரான ரங்கநாத் சுந்தர் அப்படின்ற ப்ரோவோட பேமெண்ட் ப்ரூஃப் அவர் சென்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட லிங்கை கூட சென்ட் பண்ணியிருந்தார், அவரோட லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களே, இது மாதிரி புதுசாக ஏதாவது ஆப்பு புதுசாக இல்லை பழைய ஆப்பு அந்த மாதிரி ஆப் இருந்தால் சொல்லுங்கன்னு நான் நிறைய விஷயம் சொல்லிட்டே வரேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாரு, அவரோட லிங்கை தான் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அந்த அமௌண்ட்டில் வந்து அவருக்கு போய் சேரும். ஸோ இவரும் எனக்கு ஒரு June 4 அப்போ இவர் சென்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி ஆப் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இன்னமும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடரமாக 1 லட்சம் 50,000 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிச்சிருந்தார். ஸோ அவரோட பேமெண்ட் ஃபுல்லாக இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. June 4 அவர் சொன்னோம் பார்த்தீங்கன்னா நானும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன், நான் ஒர்க் பண்ணுவோம், நான் எடுத்த ரீசென்ட் பேமெண்ட் பாருங்கள், 25 June இது வந்து ரீசெண்டாக நான் எடுத்த பேமெண்ட்டு, 40 ரூபீஸ் நான் டிடெக்ட் ரெடீம் பண்ணேன், இதில் வந்து எனக்கு 2 ரூபா டிடெக்ட் பண்ணி 38 ரூபா எனக்கு கொடுத்துட்டாங்க. நேம் பார்த்தீங்கன்னா பாக்கெட் மணி வேலட், இந்த ஆப் வந்து சூப்பர், ஒர்க் பண்ணலாம் ப்ரோ. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிஸ் ஆப் இந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு,
இந்த ஆப்பில் கண்டினியூ ஒர்க் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம், எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக பார்த்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபா ஏர்ன் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஏர்னிங் ஆப் மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட் பேஜில். இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்லாம் நார்மல் எல்லா ஆப்பில் சொல்கிறது தான், அது மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணப்போ இந்த மாதிரி ஃப்ரெண்ட் பேஜ் இருக்கும், நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணிட்டு இருக்கானா. இதில் இந்த ஆல் ஆஃபர்ஸ்னு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள், எல்லா ஏர்னிங் ஆப்ஷன்ஸும் இதில் வந்துடும். ஸோ இதில் பாருங்கள் லிமிட்டட் டைம் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க பாருங்கள், ட்ரில்லர் இன்ஸ்டால் அண்ட் ஏர்ன். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் 3 ரூபா வந்துடும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் அப்படியே ரைட்டில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்று வரும். இது பாருங்கள் மோஜ், இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதுக்கு 3 ரூபா கிடைக்கும். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட் அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ரெஜிஸ்டர் அண்ட் ஏர்ன் 7 ரூபா. அடுத்த பாருங்கள் ரெஜிஸ்டர் அண்ட் யான் இன்ஸ்டால் ரெஜிஸ்டர் அண்ட் யான் ஓகேங்களா. இதில் வந்து இதை கிளிக் பண்ணாலே போதும் அதில் ஒரு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப்ஸ்னால் ஒன்றும் பெருசாக இருக்காது, இன்ஸ்டால் பண்ணுங்கள், சைன் அப் பண்ணுங்கள், அந்த ஆப்பில் ஒரு 1 மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் டைம் ஆஃபர்ஸ். இது லிமிட்டட் டைம் ஆஃபர்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஆப்பு புது ஆப் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா கேமிங் ஆஃபர்ஸ், இதுவும் அதே தான் ப்ரோ, இதுவும் வேறு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இன்ஸ்டால் அண்ட் யான் இன்ஸ்டால் அண்ட் யானுக்கு 6 ரூபா. அடுத்த பாருங்கள் கேமர் ஜிக்கு இது வந்து ரெஜிஸ்டர் அண்ட் யான் பண்ணுறதுக்கு 2 ரூபா. அது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் ஆஃபர்ஸ், இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் இந்த லிமிட்டட் டைம் ஆஃபர் பார்த்தீங்களா இது மட்டும் ஆப் புது ஆப் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஆப்லாம் எப்போ வரைக்கும் டைம் இருக்கும் இருக்காது அப்படி சொல்ல முடியாது, ஆனால் பார்த்தீங்கன்னா புது ஆப் வந்துகிட்டே இருக்கும். ஓகே இதெல்லாம் ஓவர் ப்ரோ. இது போக கீழே பாட்டமில் ரெஃபரன் ஏர்னர் பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் சென்டரில் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து அப் டு 116 கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்ராக்சிமேட்டாக அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஏர்ன் பண்ணலாம் ப்ரோ. அப் டு 10 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறதுனால. ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, அதாவது உங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெஃபர் கோட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு கீழே அவர் ரெஃபர் ஆகிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் அது இப்போ நம்ம ஃப்ரெண்ட் பேஜில் பார்த்தோம்னா அந்த ஆப் அவர் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், இன்ஸ்டால் பண்ணி ஏதாவது ஒரு ஆப் அவர் இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்கை முடிச்சிருந்தாருன்னா உங்களுக்கு 5 ரூபா கிடைக்கும். இதுதான் அந்த செகண்ட் ஸ்டெப்பு. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் 40 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருந்தாருன்னா உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா 5 ரூபா கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். ரெண்டே ரெண்டு ஏர்னிங் ஆப்ஷன் தான், ஒன்று ஃப்ரெண்டில் இருக்க இன்ஸ்டால் டாஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டாஸ்க்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபா இந்த ரேஞ்சுக்கு மேலே ஏறலாம். ஜஸ்ட் ஒரு 10 ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் 10 ரூபா 100 ரூபா வந்துடும். அவ்வளோதான் ப்ரோ, ஆப்பை திரட்டிட்டு எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போது கிவ்அவே கண்டெஸ்ட்டுக்கான வேர்டை மட்டும் நம்ம சொல்லிவிடுவோம். அடுத்த வீடியோக்கான கிவ்அவே கண்டெஸ்ட் வேர்ட் பாக்கெட், POCKET. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், அடுத்த வீடியோக்கான கிவ்அவே கண்டெஸ்ட் வேர்டு பாக்கெட். அண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. அண்ட் கிவ்அவே கண்டெஸ்ட் இன்றைக்கான கிவ்அவே கண்டெஸ்ட் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கிவ்அவே கண்டெஸ்ட் யாரே தெரிஞ்சுக்கும். தென் புதுசாக பார்த்துருக்காங்க நீங்கள் இந்த கிவ்அவே கண்டெஸ்ட் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு ரெண்டு விஷயம் தான். ஒன்று நம்ம போகிற வீடியோஸ் எல்லாத்திலையும் லைக் ஷேர் கமெண்ட் இது மூணு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி, நம்ம மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட் கூடிய மொபைல் நம்பர், ரெண்டாவதாக உங்கள் நேம், மூணாவதாக உங்கள் யூடியூப் சேனல் நேம். இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்களோட நேமுக்கு பதிலாக உங்கள் யூடியூப் சேனல் நேம் தான் மெயினாக மென்ஷன் ஆகுது. ஸோ அது சேர்த்து அனுப்பிச்சிருங்க. அண்ட் இந்த மூணு டீட்டெயில்ஸை ஒரே ஒரு வாட்டி மெயில் ஐடிக்கு மட்டும் சென்ட் பண்ணுங்கள், மறுபடியும் சென்ட் பண்ணாதீங்க, கொலாப்ஸ்ட் ஆகிடும். ஆனால் இந்த லைக் ஷேர் கமெண்ட் மட்டும் எல்லா வீடியோஸ்க்கும் கொடுத்துட்டே வாங்கன்னு ஏன் சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக கிவ்அவே கண்டெஸ்ட்ல வர்றீங்க அப்படின்னு நம்மளுக்கு நோட்டபுளாக தெரியும். அவ்வளோதான் ப்ரோ, அன்னைக்கு வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணும்போது பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணும்போது உங்கள் மொபைல்க்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ நோட்டிஃபிகேஷன் மூலமாக மெசேஜ் தரும். நோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. பை.